Aradhana, ¿cómo eres? ஐந்து முக ருத்ராட்சம் வா சிறு ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் கட்டுறாங்க சுகாஸ். ஏ சுகாஸ், ரொம்ப நாளா ருத்ராட்சம் கட்டணும் கட்டணும்னு ஆசை. ஏதோ திருவண்ணாமலை கிரிவலம் போனப்ப வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. நல்லா கட்டி விட்டுரு, அவன் துருகாத மாதிரி. மொத்தம் 11 வகையான ருத்ராட்சமா? 11 முகமா? 11 முகம் இருக்குது, அதுக்கு மேல நேரம் இல்ல. எதுக்கு இப்படி நிக்கிற? 11 முகம் இருக்குது. உனக்கு அப்புறம் கயிறு வாங்கிட்டு வரணும். தங்கத்துக்கு கவர் கோர்த்து நல்ல அண்ணன் காட்டு கட்டி விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ருத்ராட்ச வந்து கட்டலாமா என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சிலர் வந்து கட்டலாம், 5 1 முக ருத்ராட்சம் தான் வந்து கட்டினா ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கட்டிக்கலாங்கிறாங்க. ஏன்னா மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல. கழட்டி வச்சு சாப்பிட்டுக்கலாம்டாதாங்கோ அந்தாண்டிக்கு மட்டும். ஏய், நினைச்சது நிறைவேறிச்சு. கண்ணில் எடுத்து ஒத்திக்கோ, சாமி கும்பிட்டு. சாமியே கும்பிடல. வச்சுக்கோ, சாமியே கும்பிடல. சாமி கும்பிட்டு வாங்கினா தானே ஆகு. அடுத்தது ஆராதனா கட்டிக்கலாம். 12 மணிக்கு கட்டி விடுற கவர் கோர்த்து. இதே சாமி கோயிலையும் கொடுத்துருக்குறாங்க. கோயில கொடுத்து ருத்ராட்சம் திண்ணீரோட தாங்கிறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஃப்ரைடே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம். வெஜ்ஜு தான் ஸ்பெஷலு. ஓகே, இப்போ என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்க. காய் கரண்டி உள்ளே போட்டு போட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்க. ஒயிட் ரைஸு, வாழைக்காய் வந்து பொரியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி தக்காளி போட்டு ரசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் தாளிச்ச தயிர். இதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டாங்க, நான் தான் இன்னும் சாப்பிடல. இப்போ வந்து நமக்கு வேணுங்கிறத சாப்பாடு போட்டு சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வெஜ்ஜு ஸ்பெஷலு இதுதான். வாழைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு சிலர் வந்து மிளகாத்தூள் போடாமல் வாழைக்காய் பொரியல் செய்வாங்க. நான் வந்து மிளகாத்தூள் போட்டு தான் செய்வேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. தேங்காய் வந்து போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் போடவில்லை. பாருங்க, தாளிச்ச தயிருங்க தான் நல்லா ஊற்றி காலி பண்ணிட்டாங்க. பாருங்க, கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே பா. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து காலையில் சாப்பாடே சாப்பிட்றேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது வந்து சுகாஸ் வந்து டிசைன் பண்ண மீன் பட்டிங்களாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இவங்க சொல்ல சொன்னாங்க, பொய் சொல்ல சொன்னாங்க. இது மேலே வந்து ஒரு சன்னக்கோழி உட்காந்துட்டு, போண்டா கோழி வடசட்டி, கல்லு, குப்பை, காரு, அப்புறம் தீபம் போடுற விளக்கு எல்லாமே இருக்கும். மீனை தவிர எல்லாமே இருக்கும். கல், மண், புல் எல்லாமே. மோட்டரை வேற இதுக்கு போட்டுட்டாங்க. பாத்துக்குங்க, புதுவிதமான உலகத்திலயே வந்து கோல்டன் ஃபிஷ் வந்து குட்டி போட்டுருச்சாமா. உலகத்திலயே இந்த மாதிரி மீன் தொட்டி நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது. ஹெல்மெட்டோட தலையை எடுத்து அங்க வச்சு பஞ்ச இப்படி ஒரு ஹெல்மெட்ல வடிவம் வச்சு இதாவது தாஜ்மஹாலாமா. கோழி வேற முறைக்குது. நீங்கள் வந்து வீடியோவில் காட்டு காட்டுன்னு சொல்லி சுகாசிங்க வந்து பக்கத்துல இல்லை. மீன் தொட்டிக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னு எப்படி இங்க
பாத்துக்குங்க, இவங்கதான் அது வந்து டிசைன் பண்ணதாமா. ஓவரா ஏய் ஓவரா பண்ணாத, சரியா தள்ளு. எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிடிச்சிருக்கு. நெல்லிக்காய் சாப்பாடு எப்படி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டைம் நான் செஞ்சுருக்கிறேன், ஏன்னா லெமன் சாப்பாடு மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் அடிச்சிட்டாங்களாட்டு இருக்குது நெல்லிக்காய்க்கும். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நெல்லிக்காய் சாப்பாடு வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அரைச்சு செய்யணுமா இல்ல காய் துருவியில வந்து துருவி செய்யணுமான்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க வெயில் எப்படி பல்லை காட்டி கொண்டிருக்கிறது. அப்படி இந்த வெயில நான் எங்க போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோ வந்து அப்லோடு பண்றக்காகத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன். எப்பவுமே வந்து நமக்கு அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் வந்து டவர் கிடைக்கும், அதனால அங்கே தான் போய் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுக்காகத்தான் இப்போ வந்து வேக வேகமாக வெயிலில் கூட போயிட்டு இருக்கிறேன். வீட்லேயே நமக்கு டவர் கிடைச்சா பிரச்சனையும் இல்லை. பாருங்கள் இந்த கோவில்கிட்ட தான் வந்து எப்போவுமே எனக்கு டவர் கிடைக்கும், அதனால் இங்கே தான் வந்து வீடியோ அப்லோடு பண்ணுறது டவுன்லோடு பண்ணுறது. ஏதோ கால் பேசுகிறது மட்டும் வீட்டில் கொஞ்சம் டவர் கிடைக்கும், ஆனால் இந்த அப்லோடு டவுன்லோடுக்கெல்லாம் வந்து சுத்தமாக டவர் கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இங்கே தான் வந்து ஆகணும், அதுக்காகவே இங்கே வந்தேன். வெயில் பாருங்க, பார்த்தாவே பயமாக இருக்குது. நேற்று பஸ்ஸில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த வெயிலில் அதுதான் ஞாபகம் வருது. ஃப்ரெண்ட்ஸ் நான் நேராக வந்தோடனே வீடியோ போய் அப்லோடு பண்ணாமல் இங்கே வந்து கோவிலுக்கு வந்துட்டேன். ஏன்னா கோவிலில் வந்து கொஞ்சம் ஜிலுஜிலுன்னு காற்று நல்லா அடிக்குதா, அதனால் வந்து கோவிலுக்கு வந்தாச்சு. இதுக்கு அங்கிருந்து நடந்து வந்ததுக்கே என்னால் முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ மரத்துக்கடியில் அங்கே மரம் இருக்குது, இதுதான் மரத்துக்கடியில் நின்னீங்கனாலுமே வந்து இலையுதிர் காலங்கிறனால எல்லாம் வெயிலாக தான் இருக்குது. அதனால் சரி கொஞ்ச நேரம் கோவில் உட்காந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அங்கே ஆராதனாலும் சுகாசும் ரொம்ப அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லீவு வேற விட்டாங்களா, அநேகமாக நாளைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை லீவு எல்லாம் அரசினர் விடுமுறையாக வருதா, எப்படி வச்சு சமாளிக்க போகிறோம்னு தெரில. இப்போ ரெண்டு பேரும் அங்கே கத்திக்கிட்டு இருப்பாங்க. டிவி போட்டுவிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. ஆடு மாடெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போய் முன்னாடியே கட்டிட்டோம். ஏன்னா வந்து வெயில் காலம் வந்துருச்சுனாவே வந்து 11 மணி வரைக்கும்லாம் வந்து ஆடு மாடெல்லாம் தாங்காது. ஏதாவது ஒரு நாள் ரொம்ப முடியல டைம் கிடைக்கல அப்படின்னா லேட்டாக வருவோம், இல்லைன்னா வந்து 10:45 வந்து ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவோம். அதனால் முன்னாடியே வந்து அம்மா ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டாங்க. சமையல் செய்யும் போதே ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டாங்க, அதனால் இப்போது வீட்டில் தான் இருக்காங்க. பேசுகிறக்கே மூச்சு வாங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தாகம் எடுத்தால் கூட குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, வீட்டுக்கு தான் நம்ம வந்து ஓடணும். என்ன வீடு பக்கம்தான், இருந்தாலும் வெயிலில் நடந்து வர்றது வந்து கொஞ்சம் ரொம்ப தூரத்துலேருந்து வர மாதிரி இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் போயிட்டு வீடியோவை வந்து அப்லோடு பண்ணிட்டு மறக்காமல் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பின்னாடி வந்தவங்கலாம் வந்து முன்னேறி போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க கண்டென்ட் வீடியோவோ நல்ல வீடியோவோ போடுங்க ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் வந்து அதுக்கு நமக்கு ஹெல்ப்புக்கு ஆளும் இல்லை, அது நம்மளே தனியாக போட வேண்டியதாக இருக்குது. கேமராமேன் கூட நமக்கு இல்லை, அதனால தான் வந்து அந்த மாதிரி போட முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் போடுறேன், பிடிச்சவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நான் இப்போ வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னா, அவங்க ரெண்டு பேர் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டே இருப்பாங்க அடிக்கடி, அதனால் அவங்கள மேய்க்கிறதுக்கே வந்து 4 ஆள் வேணும். அதனால் போய் நான் அவங்கள பார்க்குறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.